ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி வந்து ஓட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்மூதி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓட்ஸு. இதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டியில் போட்டு நல்லா வந்து வடித்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் வடியட்டும். இது நல்லா நான் வடித்து எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இதையும் நான் வந்து ஜாரில் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. திராட்சையும் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதோட ஒரு 5 பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சுகர் பால் எதுவுமே கிடையாது. நம்ம தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடாம இதை சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வந்துட்டு இதில் வந்து சுகர் பால் எதுவுமே நான் சேர்க்கலை. கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராபெரி நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸ்மூதி இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.